ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன் பாட் ரெசிபியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலாலாம் போட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500 மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி, இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 12 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 25 சின்ன வெங்காயம், இதில் 1 பீஸ் பட்டை, கல்பாசி 1 சின்ன பீஸ், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதில் 10 மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக மல்லி இலை, இந்த தண்டு பகுதியை எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டுடலாம். பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் என்ன மிக்சி வாங்குறீங்கன்ட்டு. நான் உங்களுக்கு ரிப்ளைவும் கொடுத்துருக்கேன். நம்மகிட்ட வந்து வாங்கியிருக்கிறது பேனாசோனிக் மிக்சி தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது இதில் வந்து டபுள் லாக் இருக்குது அப்படிங்கிறதுனால சேஃப்டி தான். நம்ம வந்து இது அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 அன்னாசி முக்கு, ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையை 2 பிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் 1/2 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, காரத்துக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட போகிறோம். இதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இதில் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணால் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் அரைச்சி வச்சுக்க இந்த விழுது ஏன்னா நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வதக்கிட்டு செய்யும் போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க.
இப்ப சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பக்கத்துல வச்சிடலாம். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி வைக்கலாம். குழம்பு பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா. இந்த மாதிரி கொதிச்ச உடனே கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 விசில் பாருங்க, இது வந்து 4 விசில் வரணும். 4 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு, அதுக்கப்புறம் பூரிக்கு, இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா செமி கிரேவியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா ஜம்முன் இருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, சூப்பராக நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்க. வாங்க, இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு நல்லா அருமையாக வந்திருக்கு. எல்லாராலையும் வந்து நாட்டுக்கோழி வாங்குறதுனால 700 ரூபா 800 ரூபா வருது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. மட்டன் வாங்கினாலும் விலை ஜாஸ்தி. பிராய்லர் சிக்கன்றது ரொம்ப கம்மியான விலையில் தான் இருக்குது. 1/2 கிலோ வாங்கினா கூட போதும். நம்ம இதே மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், மதியானத்துக்கு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்லாம், நைட்டுக்கு ஒரு சப்பாத்தியோ பூரியோ ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டீங்கனாலும் அன்றைக்கு பொழுது வந்து ஜம்முன்னு போயிடும். ரொம்ப நல்ல அருமையான ஒரு சிக்கன் குழம்பு. நான் சொன்ன ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.